டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம குக்கிங் சேலஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம். எனக்கு யாரு குக்கிங் சேலஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவோட கடைசியில நான் சொல்றேன். நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க. இன்னைக்கு நம்ம மைதா வச்சு தான் செய்ய போறோம். பைட்ஸ், ஒரு ஸ்நாக்ஸும் மசாலா சப்பாத்தியும் ரெடி பண்ண போறோம். ஒரே மாவு பிசைஞ்சிட்டு ரெண்டும் ரெடி பண்ண போறோம். வாங்க, எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா மாவு 1 கப்பு, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஒயிட் கலர் எள் எடுத்திருக்கேன், 7-8 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக 2 துண்டு அளவு இஞ்சி எடுத்துருக்கிறோம். இப்போ மிளகாய், கருவேப்பில், பூண்டு, இஞ்சி இவ்வளோதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ நான் வெள்ளை எள் எடுத்திருக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஓமம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கக்கூடியதெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இனி ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தா 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம், வத்தல் பொடி, எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுருக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கிடலாம். மாவு நல்லா பிசைஞ்சி எடுத்தாச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக எடுத்துருக்கோம்னு சொல்லி. இப்போ நம்ம இதை நல்லா சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை சேஃப்க்கு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். எல்லா உருண்டையும் ஒரே ஷேப்பில் பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இனி நம்ம பூரி கடையில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். பூரி கடையும் கொஞ்சம் மாவும் எடுத்துக்கோங்க. அதில் அப்ளை பண்ணுறதுக்கும் நான் மைதா மாவு தான் எடுத்துருக்கிறேன். நல்லா மேலே டிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப திக்னஸாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ்க்கு எந்த அளவு கட் பண்ணால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கிடணும். தேய்ச்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்நாக்ஸ்க்குள்ள இதை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். சப்பாத்தியுமே இதில் உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும், நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சேஃப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதே போல் நம்ம எல்லாரையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். எல்லாம் சேஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இன்னொன்று நம்ம தேய்ச்சி எடுத்துக்கிடலாம். இதே போல் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது நம்ம சப்பாத்திக்கு தகுந்த மாதிரி தேய்ச்சிக்கிடலாம். ஒரே இதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிட்டு ரெண்டு இதுக்கும் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். மைதா பைட்ஸ்குள்ள இதெல்லாம் நம்ம அழகாக தேய்ச்சி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம ஃபஸ்ட்டு பொறிச்சு எடுத்துக்கிடலாம். ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவு பொறிக்கிறதுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு. நம்ம பொறிச்சு எடுத்துக்கிடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு போட்டுடலாம்.
நல்லா பஃப்னு பொஞ்சு வரதே உங்களுக்கு தெரியும் பாருங்க. கோதுமை மாவுல பண்ணோம்னா இந்த மாதிரி வராது நம்மளுக்கு. நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்க, பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். இதே போல எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். பைட்ஸ் எல்லாமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு பாருங்க. இனி நம்ம தோசைக்கல்ல வச்சுட்டு சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணியிருக்கிற மசாலா சப்பாத்தியா போட்டு எடுத்துக்கலாம். தோசைகள் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்கு, மேலே போட்டுடலாம். மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. மைதா மாவுங்கிறதுனால நம்மளுக்கு நல்லா மேலே உப்பி வர்றது உங்களுக்கு தெரியும் பாருங்க. நல்லா வெந்துடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு செகண்ட் இது போட்டாச்சு. இதே போல் நம்ம எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிடலாம். நம்மளோட சுவையான மைதா பைட்ஸும் ரெடி ஆயிடுச்சு, மசாலா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சப்பாத்திக்கு நான் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட். யார் சேலஞ்ச் குக்கிங் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா திவ்யா லைஃப் ஸ்டைல் சிஸ்டர் தான். அவங்க வந்து அவங்களோட ரெசிபி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மைதா வச்சு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ரெசிபியில் வந்து அவங்க வந்து ஓமம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தாங்க. ஓமம் வந்து நான் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக நான் எள்ளு சேர்த்துருந்தேன். அவங்க ஸ்நாக்ஸ் மட்டும்தான் செஞ்சுருந்தாங்க, மசாலா சப்பாத்தி இதில் ரெடி பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து ரெண்டு ரெசிபியாக பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக அவங்களோட சேனலும் பாருங்கள், அவங்களும் நிறைய குக்கிங் வீடியோலாம் போட்டுருக்குறாங்க, விலாக்லாம் போட்டுறாங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக நீங்களும் இதை எவ்வளோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்.